எல்லாரும் ரொம்ப நாளாக க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸ் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிங்க. ஐ எம் சாரி, இது அந்த வீடியோ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்தாலே பதற வைக்கிறமா டாக்குமெண்ட்ரிஸோட வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அட் த சேம் டைம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அஞ்சு டாக்குமெண்ட்ரிஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தின் ப்ளூ லைன், இது டேரக்டர் எரோல் மோரிஸ் 1988 எடுத்தது. 1976 ஹைவேல வச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை யாரோ கார்ல வந்து ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அதுக்காக டேவிட் ஹாரிஸ் அண்ட் ரேண்டல் ஆடம்ஸ் ரெண்டு பேரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. இந்த கேஸை பார்க்கும்போதே நம்ம டேரக்டர் எரோல் மோரிஸ்க்கு ஏதோ அப்நார்மலா தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் ஸ்டைல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக போக இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன சென்றுன்னு தெரிய வருது. ஸோ ஃபைனலா அதை எப்படி கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணாருங்கிறதா இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அமெரிக்கன் கவர்மெண்ட் எதுக்குறது ஈஸியான விஷயம் இல்ல, பட் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நீங்க பண்ண தப்புன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி அவ்வளவு எவிடன்ஸோட எடுத்துனாரு. அதனாலேயே படம் வந்தப்புறம் அகைன் கேஸ் ரீஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 13 வருஷம் கழிச்சு அவர் என்ன சென்று சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி தான் சினிமாவோட பவர் நினைக்கிறேன். 1000 பேர் இறங்கி போறானாலும் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு பிலிம் அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடும். இந்த மாதிரி 2011 சைலன்ஸ்னு ஒரு கொரியன் படம் வந்துச்சு. அதை பார்த்த அப்புறம் கொரியால சட்டத்தையே மாத்தி எழுதினாங்க. சரி, இவ்வளோ பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் கன்ஃபியூஷன் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு குழப்பமான மைண்ட் செட் தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் தான் கோர்ட்டு. ஸோ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற எவிடன்ஸ் தான் நம்ம வரிசையாக பார்ப்போம். எனக்கு இந்த கேஸை விட படத்தோட மேக்கிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு விஷயத்தை பற்றி முழுசாகவும் சொல்லாமல் அறகுறையாகவும் சொல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏ பில்லியன் லைஃப்ஸ், இது டேரக்டர் ஆரான் பீரர் 2016 எடுத்தது. இந்த செஞ்சுரி முடியும் போது கான்ஸ்டன்ட்டாக 1 பில்லியன் பீப்புள் ஸ்மோக்கிங்கால மட்டும் சாக போகிறாங்க. இது ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வெளிவிடுற புகனால யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் வருஷத்துக்கு 7300 பேர் செத்து போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய நம்பர்னா, லாஸ்ட் செஞ்சுரியில் 2 வேர்ல்டு வார் நடந்து அப்ராக்சிமேட்டாக 231 மில்லியன் தான் செத்தாங்க. பட் இப்போ காரணமே இல்லாமல் இவ்வளோ பேர் சாக போகிறது பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய டெத்தை தடுக்கிறதுக்காக சிகரெட்டுக்கு அல்டர்னேட்டிவாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது நிஜமாவே சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் ஒன்ஸ் இது மார்க்கெட்டுக்கு வந்த அப்புறம் தான் இங்கே யாருமே நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா பாருங்க. ஃபேட் ஃபிக்ஷன், இது டேரக்டர் ஜெனிஃபர் சென்ஹார்ட் 2020 எடுத்தது. ஹார்ட் டிசீஸ் எப்படி வருது, அதோட மேஜர் காஸ் என்ன, இந்த கொஸ்டினை ஏன்ட்ட யாராவது கேட்டால், கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் அதிகமாக ஹார்ட்டில் டெபாசிட் ஆகிறதுனால பிளட் ஃப்ளோவாக இடம் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வருதுன்னு பெரிய டெஃபினேஷன் கொடுப்பேன். ஸோ என்ன மாதிரி யாராவது நினச்சிட்டு இருந்தா, நீ நினைக்கிறது டோட்டலாக தப்புடான்னு சொல்லி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் படித்த வரைக்கும் குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும். குண்டா இருக்கிறதுக்கு காரணம் ஃபேட், கொழுப்பு. ஸோ நம்ம சாப்பாட்டில் ஃபேட்டை அவாய்ட் பண்ணிட்டா அந்த ஒபிசிட்டி மாதிரி டிசீஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதை நான் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபேட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த டிசீஸ் ரேஷியோவில் எந்த சேஞ்சும் இல்லை. அண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் 1980 இருந்து ஒபிசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபேட் தான் ப்ராப்ளம் நினச்சி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்க்ரீஸே ஆகுது. அண்ட் இந்த ஃப்ரெஞ்சு பீப்பிளோட ஃபுட் கல்ச்சரில் எக்ஸ்ட்ரீமாக ஃபேட் இன்வால்வ் ஆகிருக்கு. பட் அவங்க ஒபிசிட்டினால அடிவாங்கின ஹிஸ்ட்ரியே கிடையாது. இந்த மாதிரி கான்ட்ராடிக்ஷனான பல விஷயங்கள் சயின்டிஸ்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஃபேட்டுக்கு பதிலாக என்ன சாப்பிட்றோம்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது சாப்பாடை விட்டுட்டு பாய்சன் சாப்பிட்றதுக்கு சமோன்னு தெரிய வரும்போது எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல, பட் படம் பாருங்கள், ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். பிளாஸ்டிக் ஓஷன், இந்த படம் டைரக்டர் கிரேக் லீசன் 2016 எடுத்தது. ஒரு பொருள்னால நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் பிளாஸ்டிக்கை நம்ம 1% கூட அவாய்ட் பண்ணிட்டு சர்வை ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான், எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். இந்த படம் ஓஷனில் இருக்கிற பிளாஸ்டிக் பற்றின படம்னு டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆக்சுவலாக அதோட எஃபெக்ட் நம்ம நினைக்கிறத விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த செகண்ட் பிளாஸ்டிக்கை ஸ்டாப் பண்ணால் கூட கடல் சுத்தமாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் இதனால் கடலில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மீன் தான் பாதிக்கப்படுதுன்னு நினச்சா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு இந்த படம் பார்க்கும்போது புரிஞ்சுது. பிகாஸ் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், எவன் சத்தா எனக்குங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பேன். பட் இப்படி இருக்கிற ஒவ்வொருத்தனாலையும் இங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகுதுன்னு நம்ம மனசு வலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஏற்றுக்கவே முடியாத மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. ஆக்சுவலாக இதை ரெக்கமெண்டே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா சில விஷயம்லாம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் இஷ்டம், பார்க்கணும்னா பாருங்க. திஸ் ஃபிலிம் இஸ் நாட் யட் ரேட்டட், இது டேரக்டர் கிருபி டிக் 2006 எடுத்தது. நம்ம தமிழ் சினிமா மாதிரியே எல்லா கண்ட்ரீஸ்லையும் சென்சார் போர்டு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் அமெரிக்காவில் சென்சார் போர்டு வந்த அப்புறம் ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ரொம்ப காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை இவங்க காமெடியாக எடுக்கல, அவங்க சென்சார் போர்டு தான் காமெடியாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் PG-13, NC-17, R இந்த மாதிரி ரேட்டிங் எல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டால் நமக்கே சிரிப்பு வரும். அவ்வளோ அபத்தமாக இருக்கும். சில படத்துக்கெல்லாம் எந்த சீனை கட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிட்டு வாங்க, அகேன் ரீவல்யூட் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. ஏரியா 51 மாதிரி இந்த போர்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு வெளியே தெரியாமல்
ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. அதை நம்ம டேரக்டர் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் அப்பாயின் பண்ணி ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதை காமெடியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீரியஸான பாலிட்டிக்ஸையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த ரேட்டிங் சிஸ்டமே இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெரிய ஸ்டுடியோஸ் யூஸ் பண்ணுற வெப்பன் தான். இங்கே டார்கெட்டாக இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். படத்தில் சின்னதாக வயலன்ஸ் அண்ட் நியூட் சீன் இருந்தாலும் எவனும் பார்க்கக்கூடாதுன்னு NC-17 கொடுத்து தூக்கி வாரமாக போட்டுருவாங்க. அப்புறம் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையும் மீட் பண்ணவே முடியாது. இந்த சென்சார் போர்டினால இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் அஃபெக்ட் ஆகிறது பற்றியும் அவங்க அப்சர்டிட்டி பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள். தட்ஸ் ஆல். வழக்கம் போல் 5 படமும் பாருங்கள். எல்லோரும் லிங்க் கேட்குறீங்க, பட் நான் சொல்கிற எல்லா படத்துக்கும் லிங்க் கொடுக்க முடியுமான்னு தெரில. பட் இந்த 5 படமும் டெலிகிராமில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸுங்கிற சேனலில் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். லிங்க் ஒர்க்காகலாம் கேளுங்க, அகேன் அனுப்புகிறேன். அண்ட் அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாக ஒர்த்தாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சில ஷேர் பண்ணுங்கள்.